ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகள் விமானத்தில் ஏறும் நேரத்தில் கொரோனா அறிகுறியின்றி இருந்தால் மட்டுமே விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த பரிசோதனையானது பயணத்திற்கு 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்டதாக இருத்தல் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணத்தின் போது எந்த ஒரு பயணிக்கும் கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் அவர்கள் விமானத்திலேயே தனிமைப்படுத்தப்படுவார்கள். மேலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கு விமான நிலையங்களில் எடுக்கப்படும் கொரோனா சோதனை முடிவில் தொற்று இல்லை என்றாலும் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் 8வது நாள் மீண்டும் சோதனை மேற்கொண்டு அந்த பரிசோதனை முடிவுகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பயணத்திற்கு முன்னும் பின்னும் சோதனை மேற்கொள்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமல்படுத்தப்படுகிறது.